கவனிங்க, எடுத்துக்காட்டு 2.19 பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை எழுதுக. தொடர் வரிசை அழகா கொடுத்துருக்குது பாரு, அந்த வார்த்தை பாருங்க, அதுக்கு வேற வேற வார்த்தைகள் என்னன்னா நீங்க எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தொடர் வரிசை முறை வரிசைகரமாக முறையாக எழுதப்பட்டது இல்லையா, மாதிரி தொடர்ந்து வரிசைகரமாக எழுதப்பட்டிருக்கு. நிரல் ஒழுங்கு ஏதாவது ஒரு இதப்படும் ஒழுங்கு முறையில எழுதப்பட்டிருக்கு. வரிசை முறை தொடர் நிகழ்வு, ஒண்ணு வந்து தொடர்ச்சியா நிகழும், புரியுதா, ஒரு நிகழ்வு தொடர்ச்சியா நிகழும் என்னன்றத பார்க்கலாம். இப்ப முதல் கணக்கு எடுங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு. இப்ப கவனிங்க, 1-1-1 இதுல எந்த மாற்றம் ஒண்ணுமே இல்லை இல்லையா. இதுல என்ன ஆயிருக்குதுன்னு பாருங்களேன், இதுலயே இது இது ரைட்டா, இது என்னன்னா +4. அடுத்தது இதுல இருந்து இதுக்கு என்னது, +4 தொடர்ச்சியா நிகழுதா, தொடர் நிகழ்வு. வரிசை முறை கரெக்டா, கரெக்ட் இல்லையா, தொடர் வரிசை பாருங்க எல்லாமே. அடுத்து இங்க இருந்து இங்க என்னது, +4. அப்ப இதுல இருந்து அடுத்தது வரணும் இல்லையா, அப்ப என்ன வரும், +4. இங்க இருந்து அடுத்தது என்னது, +4. அப்ப 1/14 4. அடுத்தது என்னது, இப்ப இது என்னவா மாறிடும், 1/18 மாறும். புரியுது அடிக்கண்ணே, புரியுதா புரியலையா, சின்னதா +4 புரியுதா. இது என்னது, 2 + 4 தான் 6 ஆச்சு, இங்க 6 + 4 10 ஆச்சு, 10 + 4 11 ஆச்சு. அப்ப அடுத்தது என்ன வரணும், 14 + 4 நடிக்கண்ணே, 14 + 4 இது புரிதலுக்காக எழுதுறது. அப்ப இது என்னது, 18 அடிச்சிடறேன் பாருங்க, 18. அடுத்தது 1/ இங்க என்ன வரணும், 18 + 4, 18 4 கூட்டினா என்ன, 22. அப்ப 1/22 சரியாடிக்கண்ணு. இது என்னது, இது A1, இது A2, A3, A4, இது என்னது, A5, இது என்னது, A6, அடுத்தது A7. 1/ எதை எதையும் கூட்டணும், 22 + 4, 22 + 4 என்ன, 26. சோ இது தாண்டி கண்ண ஆன்சர் ரைட்டா. ஏன்னா நீ இப்படி எழுதுறனா கூட எழுதிக்கலாம், A5 = 1/14 + 4 = 1/18, A6 = 1/18 + 4 = 1/22, A7 =, புரியுதாடா கண்ணா, இப்படி கூட எழுதிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல, 1/26 இப்படி எழுதிக்க வேணும்னா இல்ல மிஸ், நான் டைரக்டா எழுதிடணும், 1 மார்க்கா இருந்தா டக் டக் டக்னு எழுதிடணும், இதெல்லாம் ஸ்டெப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த கணக்கு கவனிடா கண்ணா, அடுத்து என்னன்னா 5 - -1 - 4 கொஞ்சம் அப்படியே பாரு, 5 - 3 கழிச்சிருக்கிறாங்க, என்ன பண்ணிருக்கிறாங்க, -3. அடுத்தது சூட் ஆகுதான்னு பாருங்க ரைட்டா, 2 - 3 என்னது, 3 - 2 போச்சுன்னா 1, அப்ப என்னது, -1 தான். அப்ப இதுவும் என்னது, -1 தான், -3. அடுத்தது -1 - -3 அப்ப என்ன ஒரு -4, அப்ப இங்கேயும் என்னதுதான், -3 தான் ரைட்டா. அப்ப அதே மாதிரியே கண்டுபிடிக்கலாமா, இங்க A5 = -4 - -3 எவ்வளவு அடிக்கணும், -7. A6 = -7 - -3 என்னடா கண்ணா, -10. அடுத்தது A7 = -10 - 3 என்னது, -13 ஆன்சர் சரியா, புரியுதா. சரியாடா கண்ணா, அடுத்தது கவனிங்க, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நல்லா கவனி. 1, இது என்னது, 1 - 10 பத்தால டிவைட் பண்றோம், ஒண்ணு என்ன பண்றோம், 10 ஆல டிவைட் பண்றோம், அப்ப 0.1. அடுத்தது என்ன பண்றோம், 0.1 10 ஆல டிவைட் பண்றோம், அப்ப என்ன வருது,
புள்ளி ஜீரோ ஒண்ணு. புரியுதுங்களா? இப்ப எத்தனை இதுல எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க? மூணு. அப்ப ஏ ஃபோர் வேணும். ஏ ஃபோர் என்ன பண்ணா, நல்லா கவனி, ஜீரோ புள்ளி ஜீரோ ஒண்ணு. இதை எதால டிவைட் பண்ணும்? பத்தால டிவைட் பண்ணும். புரிஞ்சுதாடி கண்ணு? இது எப்படி மிஸ்ங்க ஜீரோ வந்துச்சு? ஒண்ணு இருக்கா? ஏற்கனவே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்க பூஜ்யம் இருக்குது. அப்ப மறுபடியும் இந்த பூஜ்யத்துக்கு ஒரு ஸ்தானம் தள்ளணும் போது பூஜ்யம் போட்டுக்கிறோம். இங்க என்ன இருக்குது? பூஜ்யம் ஒண்ணு. புள்ளி எங்க இருக்குது? இந்த இடத்துல இருக்கு. ஆனா இங்க ஒரு ஜீரோ இருக்கா? அப்ப இன்னும் ஒரு இலக்கம் தள்ளி போகணுமா இல்லையா? புரியுதா புரியலையா? இதான் ஆன்சர். அடுத்தது ஏ ஃபைவ். எதை எழுதணும்? இதை எழுதணும், ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒண்ணு டிவைடட் பை பத்து. இருக்கிற நம்பரை முத எழுதுங்க. இங்க பூஜ்யம் இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஸ்தானம் பின்னாடி போகணும், ஒரு இலக்கம் பின்னாடி போகணும். அப்ப என்ன போட்டுக்கணும்? பூஜ்யம் போட்டு புள்ளி வச்சு பூஜ்யம். இதுதான் ஆன்சர். அடுத்தது என்னது? ஏ சிக்ஸ். பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் 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 ஒண்ணு, ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒண்ணு. அப்ப என்ன வருங்க? பத்து அளவு இருக்கிறோம். ஏற்கனவே இங்க நாலு இலக்கம் தள்ளி இருக்குது, மறுபடியும் இன்னொரு இலக்கம் வரணும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ஒரு இலக்கத்துக்காக ஒரு பூஜ்யத்தை போட்டு புள்ளி வைக்கிறீங்க. புரியுது அடி கண்ணுகளா? புரியுதா புரியலையா? அதனால இந்த ஒரே மாதிரி வரும். ஒரு விதி, ஒரு விதியின் பிரகாரம் இது ஃப்ரேம் ஆகுது. ஒரு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கணும். கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ வகுத்தலோ இல்ல வர்க்கப்படுத்துதலோ இல்ல வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதோ இல்ல கன மூலம் கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி எதுனாலும் ஒரு ஒரு விதியினுடைய அடிப்படையில தொடர்ச்சியா நிகழும். ரைட் அடி கண்ணு? தேங்க்யூ. அதனால கரெக்டா